பீகாரில் தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கான இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு இன்று மாலை ஆறு மணி வரை நடைபெறும் காலை முதலே மக்கள் தனி மனித இடைவெளியுடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டமாக நடைபெறும் தேர்தலில் ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ளது இரண்டாவது கட்டமாக இன்று பாட்னா வைசாலி சீதாமாரி தர்பங்கா மதுபானி உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களை உள்ளடக்கிய தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நக்சல் பாதிப்புக்கு உள்ளான ரஹோபூர் பாரு மினாபூர் உள்ளிட்ட எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு நான்கு மணி வரை மட்டுமே நடத்தப்படும் இன்று காலை பதிமூன்று மணி நிலவரப்படி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் இன்றைய தேர்தலில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதாதள் தலைவர் தேஜஸ்வி யாதவ் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட தலைவர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர் இன்று நடைபெறும் வாக்குப்பதிவின் போது இரண்டு கோடியே எண்பத்தாறு லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் நூற்று நாற்பத்தாறு பெண் வேட்பாளர்கள் ஒரு திருநங்கை உட்பட ஆயிரத்து நானூற்று அறுபத்து மூன்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தொன்னூற்று நான்கு தொகுதிகளில் பிஜேபி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன ராஷ்டிரிய ஜனதா தளம் ஐம்பத்தி தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன லோக் ஜனசக்தி ஐம்பத்தி இரண்டு இடங்களிலும் ராஷ்ட்ரிய லோக் ஜன சமதா கட்சி முப்பத்தாறு தொகுதிகளிலும் பகுஜன் சமாஜ் கட்சி முப்பத்தி மூன்று தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரஸ் இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன இதைத் தவிர சிறிய கட்சிகளும் களத்தில் உள்ளன மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் ஏழாம் தேதியும் அதனைத் தொடர்ந்து வரும் பத்தாம் தேதிக்கு வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவுள்ளது